வழக்கமாக வருஷம் வருஷம் எடுக்கிற மாதிரி எப்படியும் ஃபாலோ பண்ண மாட்டோம் தெரிஞ்சோம். நாலு ரெசல்யூஷன் அச்சு எடுத்து 2020 கால் எடுத்து வச்சோம். 2020 பேரே ஆசமாக இருக்கேன் பார்த்தா நாடு நாசமாக போச்சு. இந்திய நாடு வல்லசாகனு பார்த்தா எல்லா நாடும் வைரஸ் ஆகி நம்மளை பாடப்படுத்திச்சு இந்த கொரோனா. 2020 மூணு மாதம் எப்படி போச்சுனே தெரியல, மிச்ச மாதம் எங்கே போச்சுனே தெரியல. முட்டி முட்டி படிச்ச 10th எக்ஸாமே அசால்ட்டாக தட்டி விட்டு பப்ளிக்கே கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஆடாமல் ஜெயிச்சோமாடான அவனுக்கு ஸ்டேட்டஸ் போட்டாட எக்ஸாம் முடிச்ச பசங்க எங்கேயாவது வெளில போகலாமே பார்த்தா எங்கேயுமே போக முடியல, காரணம் லாக்டவுன். படத்துக்கு போகலான்னு பார்த்தா தேட்டர் க்ளோஸ், பார்க்கு போகலான்னு பார்த்தா பார்க்கு க்ளோஸ், ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தா பிராய்லர் சிக்கனில் கொரோனா பரவுதுன்னு வாட்ஸ்அப்பில் ஃபேக் மெசேஜ் வேற. இது இல்லாமல் வெளியில் போனால் மாஸ்க் போடு மூக்கு முடினு ஒரே ரூல்ஸ், வீட்டில் இருந்தால் குவாரண்டைன், வெளியில் போனால் போலீஸ் ஃபைன், லாக்டவுன் ஃபுல்லாகவே காண்டாக தான் போச்சு. ஆக்சுவலாக அந்த ஆனுவல் லீவ்லாம் ஊட்டிக்கெலாம் போகலாம் டூர் பிளான் போடுவோம்ல, இந்த வருஷம் நீ ஊட்டிக்கில் விட்டு விட்டே வெளில போகக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டுச்சு இந்த கொரோனா. ஆனால் எவ்வளோ நாள் தான் வீட்டிலே வெட்டியாக இருக்குது, பசங்களுக்கு பாசமாக பப்ஜி இருக்கா, பாதி நாள் பக்காவாக போச்சு, அப்புறம் பரவாயில்லாமல் போச்சு, அப்புறம் அதுவே பழகி போச்சு. செத்த பயிலே நார பயிலேன்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க டிக்டாக்கஸ்க்கு செத்து போகிற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதுதான் டிக்டாக் பேன். இது சில பேருக்கு சோகமாக இருந்தாலும் பல பேருக்கு நாட்டில் செம்ம ஹாப்பி. ஸோ டிக்டாக் உட்பட பல சைனீஸ் ஆப்பை நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணது எல்லாருமே ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருந்துச்சு. அடுத்து மூவி செக்ஷன்ஸ். தேட்டர் தானே திறக்கல, மூவிஸ் படம் ஃபோன்லேயே பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா ரிலீஸ் ஆனால் தானே பார்க்க முடியும். ஓடிடியில் ஒன்று ரெண்டு படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்ற லாங்குவேஜ் மூவிஸில் போயிடுச்சு. மாலிவுட் ஹாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரையும் பல மூவிஸ் பார்த்தோம். மணி ஹெய்ஸ்ட் டார்க்னு வெப் சீரிஸும் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வெப் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆனதுனா வேறு வேறு பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கலாம், ஆனால் நம்மளாம் பார்க்க காரணமாக அந்த ஒரே உன்னத ஆப் நம்ம டெலகிராம் மட்டும்தான். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு டெலகிராம். இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்கு சும்மாவே வேலை கிடைக்காது, அதுவும் லாக்டவுனில் சுத்தமாக கிடைக்காது. படித்தவங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, படிக்கிறவங்க அரியர் கேன்சல்னு சொல்லிட்டு ஆசை காட்டியே மாற்றிட்டாங்களேன் காண்டில் இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இன்ஜினியரிங் படிக்க ஆசையாக இன்ஜினியரிங் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தானுங்க நம்ம பசங்க. ஆல்ரெடி எல்லாரும் சோகத்தில் இருக்க, தலையும் சின்னதுலேயே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு நம்மளை இன்னுமே சோகமாக்கிட்டாங்க. பரவாயில்ல, ஐபிஎல்ல பார்க்கலான்னு பார்த்தா ஆடியன்ஸ் இல்லாத ஐபிஎல் வச்சு சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் மொக்கையாக போச்சு. என்னென்னா நடக்கும் நடக்கட்டுமே, அப்போ இப்போ எப்போயும் நம்ம தலை தோனி ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐபிஎல்ல பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம தலைப்பை நடிச்சா ஏப்ரலில் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த நம்ம மாஸ்டர் படம் தீபாவளிக்காவது ரிலீஸ் ஆயிடலாம்னு பார்த்தா பொங்கலுக்கே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுவும் போயிருமோன்னு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது, அதை பொறுத்து தான் பார்க்கணும். சூரிய போட்டர் மூவிக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அமேசானில் விட்டுட்டார் சூர்யா. ஸோ படம் சூப்பராகவே இருந்தாலும் தேட்டர் ரிலீஸ் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றதா எல்லோட கருத்தும். ராகவலாரன்ஸ் எடுக்கிற மூவி சீரிஸ் முனி சீரிஸ் கூட எண்ட் இருக்கும் போல, ஆனால் அந்த லாக்டவுன் சீரிஸ் எப்போ முடியும் எப்படி முடியும்னு யாருக்குமே தெரியல. 8 மாதத்துக்கு மேலே ஆன்லைனில் படிக்கிற சின்ன குழந்தையெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவம். ஸோ இந்த விஷயம் எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி போச்சு. இந்த விஷயத்தில் சொல்ல முடியாத சோகங்கள்லாம் நிறையாவே இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லி நான் உங்களை சோகப்படுத்த விரும்பல. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து வாழ்வதானே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் எப்படி இருக்க போதும், அடுத்த வருஷம் போனால் தான் தெரியும், அதுக்குள்ளே அடுத்த வைரஸ் வருதுன்றானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன பார்ட் 2 மூவிஸ் எல்லாமே ஃப்ளாப்பு தான். இது மட்டும் ஹிட் ஆகிடுமா என்ன, இதுவும் ஃப்ளாப் ஆகும் அப்படின்ற ஹோப்போடே 2021 போவோம். ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் திஸ் இஸ் தினேஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் தினேஷ் டாக்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.